இன்று மார்ச் திங்கள் 25 நாள் அன்னையாம் திருஅவை மங்கள வார்த்தை திருநாளை சிறப்பிக்கின்றது. இந்த விழாவினை குறித்த வரலாற்று பின்புலத்தை இப்போது கேட்போம். இன்றே நாம் ஆனதூதர் கப்ரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். தொடக்கத்தில் இவ்விழா இயேசுவின் மனித அவதார பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது. பின்னர் தான் இன்றே நாம் வழங்கும் இப்பெயரால் அழைக்கப்பட்டது. வானதூதர் கப்ரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது மனித வரலாற்றையே மாற்றி போட்ட நிகழ்வு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மரியாள் சொன்ன ஆம் என்ற ஒற்றை சொல்லால்தான் வார்த்தை வடிவான கடவுள் நம்மிடையே குடிகொள்ள முடிந்தது. மீட்பு இந்த உலகிற்கு வந்தது. ஆகையால் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கப்ரியேல் அதிதூதர் மரியாளிடம் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னவுடன் இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி மரியாள் கலங்குகிறார். இதை குறித்து தூய பெண்ணாற்றில் இவ்வாறு கூறுவார். மரியாளிடம் வானதூதர், உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய பாவி என்று சொல்லியிருந்தால் கூட அவள் ஏற்றிருப்பாள். ஆனால் அவரோ அருள் மிக பெற்றவரே என்று சொன்னதனால்தான் மரியாள் கலங்குகிறார். காரணம் தாட்சி நிறைந்த உள்ளம் இதுபோன்ற வார்த்தைகளை கேட்டு கலங்கத்தான் செய்யும். தொடர்ந்து வானதூதர் மரியாவிடம், ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னபோது மரியாள், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்கிறார். மரியாள் இப்படி கேட்டதில் அர்த்தமில்லாமல் இல்லை. ஏனென்றால் விவிலியத்தில் வயது முதிர்ந்தோர் கருவுற்று குழந்தையை பெற்ற நிகழ்வு இருக்கிறது. ஆனால் கன்னி ஒருத்தி கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த நிகழ்வு இல்லை. அதனால் மரியாள் அப்படி கேட்கிறார். மரியாளுடைய கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொண்ட வானதூதர், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்ன பிறகு மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார். உடனே தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வர இயேசுவை கருத்தரிக்கிறார். ஆகவே மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த ஒரு சொல்லில் மீட்பு இந்த மண்ணுலகிற்கு வந்துவிட்டது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளையை மறுத்ததால் பாவம் இந்த மண்ணுலகில் நுழைந்தது. அந்த பாவத்தை மரியாள் தான் சொன்ன ஆம் என்ற சொல்லினால் விரட்டி அடிக்கிறார். வானதூதர் கப்ரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு கிபி 431 ஆண்டிற்கு பிறகு இன்று வரை விழாமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மரியாளுக்கு வானதூதர் கப்ரியேல் மங்கள வார்த்தை சொன்ன விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவ்விழா உணர்த்தும் செய்தியை கேட்போம். இறை திருவுளத்திற்கு பணிந்து நடத்தல். நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, இறை விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆனால் பல நேரங்களில் இந்த உண்மையை மறந்து நாம் நம்முடைய விருப்பத்தின்படி தான் தோன்றித்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் நினைவு கூறும் மரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவரின் தூதர் மரியாவிடம் இறை விருப்பத்தை எடுத்து சொன்னபோது தொடக்கத்தில் தயங்கினாலும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி மரியாள் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டம் வரை இறை விருப்பத்தின்படியே நடக்கின்றார். இறை விருப்பத்தின்படி நடப்பதனால்
தனக்கு எத்தகைய துன்பம் வரும் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். இருந்தாலும் அவர் எல்லா துன்பங்களையும் சவால்களையும் மனத்துணிவோடு எதிர்கொண்டார். இன்று நாம் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கின்றோமா, அல்லது இறைவன் நம் வழியாய் செயலாற்ற நாம் கருவியாய் விளங்குகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 38 இயேசு கூறுவார், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று. இயேசுவிடம், அன்னை மரியாவிடம் விளங்கிய இத்தகைய மனநிலையை நமதாக்குவோம். தாழ்ச்சியோடு வாழ்தல். தாழ் நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று மரியாள் இறைவனை நோக்கி பாடல் பாடுவார். லூக்கா 1:53 நாம் வாசிக்கின்றோம். இப்பாடல் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, மரியாவுக்கு நன்றாகவே பொருந்துகிறது. மரியாள் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார், அதனால்தான் ஆண்டவர் அவரை தேடி வந்தார். மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த பின்பும் அவர் தாழ்ச்சியோடு தான் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் எங்கோ இருந்த எலிசபெத்தை தேடி சென்று உதவுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நான் பெரியவன், எல்லாம் தெரிந்தவன் என்ற ஆணவத்தில் அகங்காரத்தில் அலைகிறோம். இத்தகைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நாம் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டு வாழ வேண்டும். இயேசு கூறுவார், தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். மத்தேயு 23:15 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே மரி அன்னைக்கு விழா எடுக்கும் இந்த நல்ல நாளில் அவரிடம் விளங்கிய தாழ்ச்சியை, இறை விருப்பத்திற்கு பணிந்து வாழும் பண்பை நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம்.